हेलो பாலமுனை கோவிட் சிகிச்சை நிலையத்திலே கோவிட் நோயாளிகளின் உடலியல் கழிவுகள் ஊடாக இந்த நிலம் பாதிப்படைகிறது, நிலக்கீழ் நீர் பாதிப்படைகிறது என்ற அடிப்படையில் எங்களுடைய இந்த சிகிச்சை நிலையத்தை சுற்றி இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகிறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு வழக்கினை அக்கறை பெற்று நீதவான் நீதிமன்றத்திலே பொதுத்தொல்லைகள் என்ற அடிப்படையிலே நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்கின் மனுதாரர்களாக நாங்கள் ஐவரும் அந்த வழக்கிலே நாங்கள் முன் தோன்றியிருந்தோம். எங்களது சார்பாக குரல்வெளி இயக்கம் சார்பாக சட்டத்தரணி ரதீஃப் அவர்கள், பஹீஜ் அவர்கள், அதேபோன்று வசீம் அவர்கள் ஆஜராகியிருந்தார்கள். அந்த வழக்கு ஜனாசா எரிப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலே அந்த மனுவுக்கு எதிராக அரசு தரப்பிலே இருந்து சுகாதார நிபுணர்கள் ஆக 10 பேர் தங்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய சத்திய ஓலைகளாக முன்வைத்திருந்தார்கள். அந்த முன்வைக்கப்பட்ட சத்திய ஓலைகளிலே அவர்கள் இந்த ஒரு கோவிட் நோயாளியினுடைய உடலியல் கழிவுகள் ஊடாக இந்த நிலத்தடியை நிலத்திலே சேர்கிற போது அந்த நிலம் நிலத்தடி நீர் என்பன பாதிக்கப்பட்டு அந்த 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 நிலம் நிலத்தடி நீர் என்பன கோவிட் தொற்றுக்குள்ளாகவும் அதனூடாக கோவிட் அந்த வைரஸ் கடத்தப்படும் என்று அவர்கள் அங்கே அந்த வழக்கிலே முன்வைத்த அந்த அவர்களுடைய நிபுணத்துவ ஆலோசனையை அடிப்படையாக வைத்து இங்கே 80 நோயாளிகள் இந்த வைத்தியசாலையிலே தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்கள் 80 பேருடைய உடலியல் கழிவுகளும், மலம், சிறுநீர், அவர்களுடைய உமிழ்நீர், அவர்களுடைய வியர்வை, அவர்கள் குளித்து வெளியிடப்படுகின்ற அந்த எல்லா வகையான கழிவுகளும் இந்த நிலத்திலே எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் உட்படாமல் நேரடியாக இந்த நிலத்திலே சேருவதனால் இந்த நிலத்தடி நீரும் இந்த நிலமும் பாதிக்கப்பட்டு இந்த நிலத்தினூடாகவும் இந்த நீரினூடாகவும் இந்த வைரஸ் கடத்தப்பட்டு இந்த சிகிச்சை நிலையத்துக்கு நேரே முன்பாக ஒரு 50 மீட்டருக்கு உட்பட்ட பிரதேசத்தில் வாழ்கின்ற என்னுடைய வீடும் என்னுடைய நான் பாவிக்கின்ற நீரும் பாதிப்புக்குள்ளாகி நானும் எனது குடும்பமும் இந்த சுற்றி இருக்கின்ற இந்த மனிதாரர்கள் மற்றும் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களும் இந்த கோவிட் தொற்றுக்கு ஆளாகின்ற ஒரு ஆபத்தான நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்ற பயத்திலே நாங்கள் ஒரு ஒரு நாங்கள் உள்ளச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மனம் சஞ்சலப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த ஜனாசா எரிப்பு வழக்கிலே முன்வைக்கப்பட்ட அந்த ஜனாசா எரிக்கப்படத்தான் வேண்டும் என்று அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட அரச சார்பான சுகாதார நிபுணர்களுடைய கருத்துக்களை அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறோம். அங்கே ஜனாசா எரிப்பதற்கு அவர்கள் சொல்லப்பட்ட அந்த 10 நிபுணர்களுடைய ஆலோசனைகளும் சரியென்று நீதிமன்றம் ஏற்று அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளாமல், விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்திருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். இங்கு இந்த நீதிமன்ற இந்த வைத்தியசாலையில் இருக்கிற 80 நோயாளிகளுடைய உமிழ்நீர், சிறுநீர், மலம், அதேபோன்று அவருடைய ஏனைய கழிவுகள், அவர்கள் பாவிக்கின்ற பொருட்களுடைய கழிவுகள் அனைத்தும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படாவிட்டால் இந்த பகுதி மக்கள் நாங்கள் பாதிக்கப்பட போகிறோம் என்பதை எங்களுக்கு காட்டித்தந்த அந்த வைத்திய நிபுணர்களுக்கு, ஜனாசா எரிப்பிலே எதிராக வந்து சாட்சியம் சொன்ன அந்த நிபுணர்களுக்கு நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். உடனடியாக இதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்டை இங்கே உடனடியாக நிறுவ வேண்டும், அல்லது இந்த ட்ரீட்மெண்ட் சென்டர்கள் இலங்கையிலே எந்த இடத்திலும் இல்லாமல் அகற்றப்பட வேண்டும். அதனூடாகத்தான் இந்த இலங்கை திருநாட்டினுடைய, எங்களுடைய தாய் நாட்டினுடைய இந்த நிலமும் நிலக்கீழ் நீரும் பாதுகாக்கப்படும். இந்த நாட்டின் அரசாங்கத்தின் சுகாதார அந்த நிபுணர்களுடைய ஆலோசனைப்படி அதுவே உண்மையானது. அப்படி இல்லை என்றிருந்தால் எங்களுடைய ஜனாசாக்களை அடக்குவதற்கு எங்களுக்கு வழிவிடுங்கள் என்று கேட்டு வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். அந்த வழக்கு எதிர்வரும் 4ஆம் தேதி விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. பிரதிவாதிகளாக நாங்கள் பெயர் குறிப்பிட்ட 4 பேருக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த வழக்கு இந்த நீதித்துறையினூடாக எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பிரதிவாதிகளாக இந்த வைத்தியசாலையினுடைய பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் நௌஃபல் அவர்கள், அதேபோன்று இந்த பிரதேசத்தினுடைய பொது எம்ஓஎச் சுகாதார வைத்திய அதிகாரி
டாக்டர் அகிலன் அவர்கள், அதேபோன்று பிரதேச பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சுகுணன் அவர்கள், அதேபோன்று மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் லதாகரன் அவர்கள், அவர்கள் நான்கு பேரும் தான் இந்த வைத்தியசாலையிலே அத்தனைக்கும் பொறுப்பானவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்கள் நான்கு பேரையும் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு இந்த வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறோம். சிங்களத்தில் கொஞ்சம் சொல்றா போடுவாங்க.